இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், கடலூர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வறண்ட வானிலையை கருத்தில் கொண்டு நெற்பயிர் விவசாயிகள் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களை அறுவடை செய்து கொள்ளவும். தற்போது குளிர்காலம் என்பதால் கன்று மற்றும் ஆட்டுக்குட்டி கொட்டகையில் பக்கவாட்டு சுவரில் சணல் துணியை கட்டிவிட்டால் குளிர்காற்று வீசாமல் இருக்கும். கன்றுகள் மற்றும் கறவை மாடுகளில் குளிர் அழற்சியை போக்க குண்டு பல்புகளை கொட்டகையில் தொங்கவிடலாம். கறவை மாடுகள் மற்றும் சினையுற்ற மாடுகளை குளிர்காலத்தில் இரவு நேரத்தில் வெளியே கட்டி வைக்க கூடாது. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் உருளைக்கிழங்கு. காய்கறி பயிர்களில் ஒன்றான உருளைக்கிழங்கு வளமுள்ள எல்லா வகை மண்ணிலும் சாகுபடிக்கு ஏற்றது. குப்ரி ஜோதி, குப்ரி முத்து, குப்ரி சொர்ணா ஆகிய ரகங்கள் உருளைக்கிழங்கு சாகுபடிக்கு சிறந்ததாகும். உருளைக்கிழங்கு சாகுபடி செய்யும் நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்க்கல் அமைக்க வேண்டும். எக்டேருக்கு சுமார் 3000 முதல் 3500 கிலோ கிழங்குகளை அளவாக எடுத்து அதன் முளைப்பு திறனை அதிகரிக்க 100 கிலோ கிழங்குக்கு 30 கிராம் கார்பன் டை சல்ஃபைட் மருந்தை பயன்படுத்தி நேர்த்தி செய்ய வேண்டும். கிழங்குகள் முளைத்தவுடன் 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் நட வேண்டும். எக்டேருக்கு 15 டன் தொழு உரம், 60 கிலோ தழைச்சத்து, 120 கிலோ மணிச்சத்து மற்றும் 60 கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும். உருளைக்கிழங்குகள் நன்கு முற்றி தடுத்திருக்கும் போது தோண்டி எடுத்தால் சேதம் அடைவதை தவிர்க்கலாம். 1 ஹெக்டேரிலிருந்து 120 நாட்களில் சுமார் 15 முதல் 20 டன் உருளைக்கிழங்குகளை மகசூலாக பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.